இந்த பூமியில் இயற்கையால் உருவான அனைத்து பகுதிகளுமே ஏதாவது ஒரு விதத்தில் தனக்கென்று சில சிறப்பான பண்புகளையும் கூர்ந்து நோக்கும் அளவிற்கு தனித்த அடையாளங்களுடனே காணப்படும். இருப்பினும் அவற்றின் ஒரு சில பகுதிகள் நமக்கு அதீத பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் அதிக அளவில் வாரி வழங்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய உலகின் விசித்திரமான 10 மர்ம இடங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். டோர் டு ஹெல், நரகத்தின் கதவு என வர்ணிக்கப்படும் இந்த இடம் துர்க்மெனிஸ்தான் நாட்டில் அமைந்த ஒரு தீப்பற்றி எரியும் பகுதி. துர்க்மெனிஸ்தான் நாட்டின் காரக்கம் டெசர்ட் என்ற பாலைவனத்தில் எண்ணெய் வயல் ஒன்றை கண்டுபிடிக்கும் முனைப்பில் ரஷ்ய நாட்டு பொறியாளர்கள் சிலர் 1971 வருடம் இப்பகுதியை தோண்ட ஆரம்பித்துள்ளார்கள். 260 அடி வரை தோண்டினால் எண்ணெய் வயல் இருப்பதற்கான அடையாளம் தென்படும் என நினைத்து துளையிட்ட பொழுது 98 அடி தோண்டி இருக்கும் பொழுதே மொத்த இடமும் சட்டென்று பல அடி ஆழத்திற்கு உள்ளே இறங்கியதுடன் மூக்கை தொலைக்கும் அளவிற்கு மீத்தேன் வாயுவானது கசிய துவங்கியுள்ளது. அது காற்றில் கலந்து சுற்றுச்சூழலை பாதிப்பதற்கு முன்னர் மீத்தேன் வாயுவை நிறுத்த எண்ணி தோண்டிய இடத்தில் நெருப்பை பற்ற வைத்துள்ளார்கள் பொறியாளர்கள். சில மணி நேரம் எரிந்து அணைந்து விடும் என்றுதான் அவர்கள் அதனை பற்ற வைத்துள்ளனர். ஆனால் 1971 பற்ற வைத்த அந்த நெருப்பு இன்று வரையிலும் அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதுதான் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. டெட் வேலி, நமீபியா. வறட்சியையும் வறண்ட நிலப்பரப்பையும் கொண்ட ஆப்பிரிக்காவில் பாலைவனங்கள் என்பது மிக மிக அதிகம். அதில் ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் அமைந்துள்ளதுதான் இந்த டெட் வேலி என்ற இடம். இப்பாலைவனத்தின் பிரமிப்பான விஷயமே இங்கு இலைகள் உதிர்ந்து போய் கிளைகளுடன் நின்று கொண்டிருக்கும் இந்த மரங்கள் தான். கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் சுட்டெரிக்கும் மணல் பரப்பில் இன்றும் கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கும் இம்மரங்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லைதான். ஆனால் இந்த இறந்து போன மரங்களின் வயதை கேட்டால் உண்மையில் ஆச்சரியமளிக்கும் விதமாகவே உள்ளது. ஏனெனில் இந்த மரங்களின் வயது ஏறத்தாழ 900 வருடங்கள். 1000 வருடங்களுக்கு முன்பு வரையிலும் மிகவும் பசுமையானதாக இருந்த இப்பகுதி இயற்கையின் திடீர் சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் பாலைவனமாக மாறியதில் இந்த மரங்கள் மட்டும் பட்டுப்போன பிறகும் விறகு கட்டைகளாக இன்றும் நின்று கொண்டிருக்கின்றன. இதனாலேயே கவனம் பெற்றுவிட்ட இந்த இடம் இன்று நமீபியாவின் முக்கியமான அடையாளங்களுள் ஒன்றாக மாறி நிற்கிறது. அயன் போன்ற திரைப்படத்தில் வரும் ஒரு பாடல் காட்சி கூட இங்கே படமாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். மிஸ்டீரியஸ் லேக்ஸ். பொதுவாக பாயும் ஆறுகளைப் போலல்லாமல் குறிப்பிட்ட இடங்களில் தேங்கியிருக்கும் நீர் நிரம்பிய பகுதிகள் தான் ஏரிகள். ஆனால் உலகில் உள்ள மற்ற எல்லா வகை ஏரிகளிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டு அமைந்திருக்கின்றன அமெரிக்கா மற்றும் கனடாவில் காணப்படும் இரண்டு விசித்திரமான நீர்நிலைகள். அமெரிக்காவின் உத்தா என்ற பகுதியில் இருக்கும் ரோஜா நிற வண்ணத்தில் 55,000 சதுர கிலோமீட்டர்களுக்கு பறந்து விரிந்து ரயில் தண்டவாளத்தால் பிரிக்கப்பட்டு காட்சியளிக்கும் இதுதான் உலகிலேயே மிக அதிகமான உப்பு அடர்த்தி நிறைந்த ஏரி. உலகில் இருக்கும் மற்ற எந்த ஏரியை விடவும் 12% அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும் இந்த நீர்நிலையில் யாரும் மூழ்கவே முடியாது. அந்த அளவிற்கு அடர்த்தி கொண்ட இந்த ஏரியில் நின்று கொண்டு என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று எவரும் தைரியமாக சொல்லலாம். அடுத்ததாக அமைந்திருக்கும் மற்றொரு விசித்திரமான ஏரிதான் இந்த ஸ்பாட்டட் லேக். ஒக்நாகன் என்று அழைக்கப்படும் பள்ளத்தாக்கில் இருக்கும் இந்த ஏரியானது கனடா நாட்டின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் இருக்கிறது. குளிர்காலத்திலும் வசந்த காலத்திலும் மற்ற எல்லா ஏரிகளைப் போலவே காட்சியளிக்கும் இது கோடைகாலம் வந்தால் மட்டும்தான் தன் சுயரூபத்தை வெளிக்காட்டும். அதாவது கோடை காலத்தில் இதன் மேற்பரப்பில் உள்ள அனைத்து நீரும் வற்றிய பிறகு அதன் அடியில் இருக்கும் பல்வேறு வண்ணங்களில் அமைந்த சிறு சிறு குளங்களானது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். பார்ப்பதற்கே சற்று வினோதமாக இருக்கக்கூடிய இவற்றில் காணப்படும் அனைத்துமே மினரல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கனிம உப்புகள் தான். சோடியம் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட், கால்சியம் என ஊறிப்போயிருக்கும் இவ்விடம் 3,000 வருடங்கள் பழமை வாய்ந்த இண்டிஜியஸ் என்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்த இடமாக அறியப்படுகிறது. அக்காலத்தில் எருமை மற்றும் மலையாடுகளை வேட்டையாடி வந்த இவர்கள் இந்த ஏரியில் அதிகம் காணப்பட்ட சால்மன் மீன்களை பிடித்து சாப்பிட்டு வந்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் குறிப்பாக 2 உலகப் போர் சமயங்களில் இந்த பகுதியில் இருந்துதான் அதிக அளவிலான கனிம உப்புகள் வெட்டியெடுக்கப்பட்டு போருக்கு தேவையான வெடிபொருட்களை அதிக அளவில் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது கனடா நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் இதனை யாரும் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை. வாட்டர்ஃபால்ஸ். மலையின் உச்சியிலிருந்து பூமியை நோக்கி விழும் அருவிகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் நாம் அனைவருமே பார்த்திருப்போம். அதில் குறிப்பிடும்படியாக வெனிசுலா நாட்டில் அமைந்திருக்கும் ஏஞ்சல் ஃபால்ஸை கூறலாம். 979 மீட்டர் உயரம் கொண்ட இதுதான் உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி. ஆனால் மலையிலிருந்து நீருக்கு பதிலாக நெருப்பு விழுவதையும் நீர் நிறைந்த கடலுக்குள் பாயும் நீர்வீழ்ச்சியையும் நம்மில் பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் நீருக்கு பதிலாக நெருப்பை கொட்டும் நீர்வீழ்ச்சியானது கலிபோர்னியாவின் யோசிமிட்டி என்ற தேசிய பூங்கா இருக்கும் பகுதி ஒன்றில் அமைந்திருக்கிறது.
பார்க்கும் முதல் பார்வையிலேயே எவரையும் நம்ப வைத்துவிடும் இந்த ஃபயர்ஃபால் ஆனது உண்மையில் நெருப்பினால் உண்டாவதில்லை. உண்மையில் இது குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தின் துவக்கத்தில் அங்கே நிகழக்கூடிய ஒரு அரிய இயற்கை நிகழ்வுகளில் ஒன்று. வானிலையானது சரியாக இருக்கும் பட்சத்தில் பிப்ரவரி மாதம் சூரியன் மறையும் மாலை நேரம் சூரியனின் வெளிச்சமானது அங்குள்ள நீர்வீழ்ச்சியில் பட்டு தெரிக்கும் பொழுது தொலைவிலிருந்து பார்ப்பவர்களுக்கு மலையின் உச்சியிலிருந்து எரிமலையானது கொட்டுவது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உண்டாக்குகிறது. ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறத்தில் மின்னும் இந்த இயற்கை வினோத நிகழ்வைத்தான் அனைவரும் ஃபயர்ஃபால் என்று அழைக்கின்றனர். மேலும் கோடை காலங்களில் இந்த மலைப்பகுதியில் நீரானது வற்றி விடுவதால் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக உண்மையிலேயே மலையிலிருந்து நெருப்பை நீர்வீழ்ச்சி போல் விளச் செய்து செயற்கையாக இந்நிகழ்வை உண்டாக்கியும் வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்ற மற்றொரு அற்புதத்தை மொரீஷியஸ் கடற்பகுதியில் நம்மால் காண முடியும். ஆப்பிரிக்க கண்டத்திற்கு தென்கிழக்கு கடலோர பகுதியில் இருக்கும் தீவு நாடான மொரீஷியஸ் கடலுக்கடியில் பாயும் நீர்வீழ்ச்சி ஒன்றை கொண்டிருக்கிறது. பறக்கும் விமானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே கண்களுக்கு புலப்படக்கூடிய இது அச்சு அசலாக கடலுக்குள் பாய்வது போன்றேதான் இருக்கும். ஆனால் இதுவும் நாம் முன்பு பார்த்த ஃபயர்ஃபால் நிகழ்வை போன்றே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் என்ற சினிமா பாடலுக்கு சிறந்த உதாரணங்களில் ஒன்று. ஏனெனில் இதுவும் உண்மை கிடையாது. ஏனெனில் விமானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே நீருக்குள் நீர்வீழ்ச்சி பாய்வது போன்ற தோற்றத்தை தரும் இதனை கடல் மட்டத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே அது பொய் என்பதை நம் கண்களுக்கு உணர்த்தும். மொரீஷியஸ் தீவின் தெற்கு முனையை ஒட்டி காணப்படும் இக்காட்சி உண்மையில் அதன் கடற்கரையை ஒட்டி வெகு நீளத்திற்கு தேங்கியிருக்கும் வெள்ளை மணல் அடுக்குகளால் தான் அதன் நடுப்பகுதியானது கடலின் நீரோட்டத்தை உள்ளே பாய விடுவது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை நமக்கு உண்மையில் ஏற்படுத்துகின்றது. வல்கேன் பூமியை பிளந்து கொண்டு மேலே வரும் மாக்மா லாவா குழம்புகளால் உருவாகும் எரிமலைகள் இயற்கையின் நிகழ்வுகளில் குறிப்பிடத்தகுந்த ஒன்றுதான். ஆனால் அதிலும் குறிப்பிடத்தகுந்த தனித்துவமான சில எரிமலைகளை கொண்ட இடங்களும் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் எர்தா ஆலி என்ற வடகிழக்கு எத்தியோப்பியாவில் அமைந்துள்ள ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட எரிமலை பகுதி. மக்கள் யாருமற்ற இந்த பாலைவனத்தில் தனியாக கொதித்துக் கொண்டிருக்கும் இந்த எரிமலை 1968 முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கப்படும் இது வட்ட வடிவில் ஒரு குளம் போல் காட்சியளிப்பதுடன் நாள் முழுவதும் கொதித்துக் கொண்டே உள்ளது. அதே போல எத்தியோப்பியாவில் அமைந்துள்ள மற்றொரு இடம் தான் கேட்வே டு ஹெல் என்று அழைக்கப்படும் இடம். பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பரவியிருக்கும் இது அதிக வெப்பம் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளை கொண்டிருப்பதோடு பழுப்பு நிற பாறை படிமங்களை நிலமட்டத்தில் அதிகம் உருவாக்கி இருக்கிறது. வருடத்தின் குறிப்பிட்ட நாள் மட்டுமே அதிக வெப்பத்துடன் காணப்படும் இவ்விடம் மற்ற தினங்களில் மனிதர்கள் பார்வையிடக்கூடிய அளவிற்கு சாதாரணமான சுற்றுலா பகுதி போலவும் மாறிவிடுகின்றது. அமேசிங் சைனா. ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் கொண்டிருக்கும் தேசங்களில் சீனாவும் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய ஹல்லேலூயா மவுண்டன்ஸ் மலைப்பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டுதான் அவதார் திரைப்படத்தின் பிரம்மாண்டமான காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. சீனாவின் ஹூனான் மாகாணத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜாங்ஜியாஜி தேசிய வனப்பூங்காவில் இருக்கும் இந்த மலைப்பிரதேசம் செங்குத்தாக நிறுத்தப்பட்ட தூண்களைப் போல 100 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான மலைகளை 100 கணக்கில் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மலை உச்சியிலும் உருவாக்கப்பட்ட பாதைகள் மேலே ஏறிச் செல்வதற்கென்றே உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான லிப்டுகள் என மாபெரும் பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன இந்த ஹல்லேலூயா மவுண்டன்ஸ். சீனாவின் மற்றொரு அற்புதங்களில் ஒன்றுதான் இந்த ஹனி ரைஸ் டெரசஸ். குன்மிங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கும் இதனை வானிலிருந்து பார்க்கும் பொழுது 100 கணக்கில் திட்டுத்திட்டாய் பல்வேறு வண்ணங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பது போன்றே காணப்படும் இந்த பிரமிப்பை ஏற்படுத்தும் பகுதி 1300 ஆண்டுகள் பழமையான சிறப்பை கொண்டது. உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தி செய்யும் நாடு சீனா என்பது அனைவருக்கும் தெரியும். உலகின் மொத்த அரிசி உற்பத்தியில் 35% கொண்டிருக்கும் இத்தேசம் 2008 மட்டும் சுமார் 193 மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவிற்கு அரிசியை உற்பத்தி செய்திருக்கிறது. அதில் ஏறத்தாழ 90% அரிசியை விளைவிக்கும் இடம்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஹனி ரைஸ் டெரஸ் என்ற மலைத்திட்டுகள். 1300 ஆண்டுகளுக்கு முன்பே ஹனி என்ற சீன பழங்குடியினரால் உருவாக்கப்பட்ட இப்பகுதியானது மொத்தம் 41,027 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. குறிப்பாக இங்கே சிவப்பு அரிசிதான் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. ஸ்ட்ரேஞ்ச் கேவ்ஸ். பொதுவாக ஆதி மனிதர்கள் நிலையாக வாழத் துவங்கிய இடமே குகைகள் தான். இயற்கையாக உருவான பல குகைகளை நாம் பார்த்திருந்தாலும் இப்பொழுது பார்க்கவிருக்கும் குகைகள் உங்களை நிச்சயம் பிரமிப்பில் ஆழ்த்தும். சிலி மற்றும் அர்ஜென்டினா நாட்டின் எல்லையோர ஆற்றுப்பகுதி ஒன்றில் நிலை கொண்டிருக்கிறது மார்பிள் கேவ்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த பளிங்கு பாறைகளால் உருவான குகைகள். ஜெனரல் கரேரா என்ற ஆற்றுப்பகுதியில் உள்ள இதனை பார்க்கும் பொழுது செயற்கையாக செதுக்கி குடைந்து உருவாக்கப்பட்டது போன்றே இருந்தாலும் உண்மையில் இது இயற்கையாகவே உருவான ஒன்றுதான். கால்சியம் கார்பனேட்டை அதிகம் கொண்ட இப்பாறைகள் கிட்டத்தட்ட 6000 வருடங்களாக நீரினால் அரிக்கப்பட்டு தற்பொழுது இந்த நிலையை அடைந்திருக்கின்றன. கண்ணை பறிக்கும் வண்ணம் கொண்ட இம்மார்பிள் குகைகளை பார்க்க வேண்டுமானால் சிலி நாட்டின் நில எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் படகில் பயணித்து செல்ல வேண்டும்.
ஸ்விங்கால்ஸ் கேவ் என்று அழைக்கப்படும் இந்த குகையை சற்று உற்று பார்த்தால் அருங்கோண வடிவில் வெட்டப்பட்ட கற்கள் ஆயிரக்கணக்கான தூண்களாக இணைத்து செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டது போன்றே தோன்றும். ஆனால் உண்மையில் இந்த அமைப்பு முழுவதுமே முற்றிலும் இயற்கையால் உருவானது என்று கூறினால் உங்களால் நம்பவே முடியாது. ஸ்காட்லாந்து நாட்டின் கடற்பகுதி ஒன்றில் நின்று கொண்டிருக்கும் இது உண்மையில் விசித்திரமான குகை அமைப்புகளில் ஒன்று. 18th century தான் இது முதன் முதலாக கண்டறியப்பட்டும் உள்ளது. 2000 மெக்சிகோ நாட்டின் ஒரு பகுதியில் சிலர் சுரங்கம் தோண்டும் பொழுது எதிர்பாராத விதமாக சில 100 ஆழத்தில் மர்மமான பகுதி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்கள். அதற்குள் ஏறத்தாழ 12 meters நீளம் கொண்ட ஒரே சீராக அமைந்த பளிங்கு படிக கற்களை அதிகளவில் எதிர்பாராத விதமாகவும் கண்டறிந்துள்ளனர். பின்னர் அவற்றை ஆய்வுக்குட்படுத்திய பின்னர் தான் அவைகளெல்லாம் ஜிப்சம் என்று அழைக்கப்படக்கூடிய கட்டுமான பணியில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை கனிமப் பொருள் என்பது தெரிய வந்துள்ளது. பொதுவாக இந்த ஜிப்சம் என்பது 75% நீர்மத்தை கொண்ட ஒரு கனிமம். இதனை 120 degrees Celsius ஆவியாக்கி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஜிப்ச தூளை கொண்டுதான் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களின் கெட்டித்தன்மைக்கு பயன்படும் மூலப்பொருளாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பூமிக்கடியில் 100 ஆழத்தில் மிகப்பெரிய கற்தூண்களை போன்று கண்டுபிடிக்கப்பட்டது விசித்திரமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. ராக் ஃபார்மேஷன்ஸ். மேன் பப்னர் ராக் ஃபார்மேஷன்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த கற்தூண்களானது ரஷ்ய நாட்டின் தனித்த அடையாளங்களுள் ஒன்றாகவே அறியப்படுகின்றன. மிக மிக பழமை வாய்ந்த 2000 பழமையானதாக அறியப்படும் இந்த 7 கற்தூண்களும் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஏறத்தாழ ஒவ்வொன்றும் 35 meters உயரத்தில் அமைந்திருக்கின்றன. மற்ற தினங்களில் இது பார்க்க சாதாரணமான ஒன்றாகவே தென்பட்டாலும் பனிக்காலங்களில் இப்பகுதி முழுவதும் ஐஸ் கட்டியால் மூடப்பட்டிருக்கும் பொழுது ஒரு தனிவிதமான பிரமிப்பான தோற்றத்திலேயே காட்சியளிக்கின்றது. இதனை காண்பதற்கென்றே வருடந்தோறும் குறிப்பிட்ட நாட்களில் ரஷ்யாவின் பல பகுதிகளிலிருந்தும் பலரும் வந்து செல்கின்றனர். சீன தேசத்தின் மற்றொரு பிரமிப்பை வழங்கக்கூடிய இயற்கை புகலிடம்தான் இந்த ரெயின்போ மவுண்டைன்ஸ். சீனாவின் கன்சூ மாகாணத்தில் இருக்கும் இந்த திட்டுத்திட்டான மலைகளானது உலகில் வேறு எந்த பகுதிகளிலும் காணப்படாத அளவிற்கு வானவில் நிறத்திலேயே காட்சியளிக்கின்றன. மொத்தம் 332 square kilometers பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இவை வண்ணமயமான இதன் வினோதமான பாறை அமைப்புகளுக்காகவே பெயர் பெற்ற ஒரு இடம். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இவ்விடம் சீனாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. ரெயின்போ ரிவர் அண்ட் க்ளோ வார்ம் கேவ்ஸ். ரெயின்போ ரிவர் என்று அழைக்கப்படும் இந்த வானவில் நதியானது இயற்கையால் உருவான வினோதமான இடங்களில் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. கொலம்பியா நாட்டில் அமைந்துள்ள இந்த ஆறு மழைக்காலத்திற்கு பிறகான ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஆற்றங்கரையில் ஓடும் நீரில் தனித்துவமான சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு பச்சை என 5 வண்ணங்களில் சலசலத்து ஓட ஆரம்பிக்கிறது. இந்த நதியானது இந்த நிறங்களை பெறுவதற்கு முக்கியமான காரணமே இங்கு வளரக்கூடிய மெக்காரினியா கிளாபிக்ரா என்ற ஒரு வகை உள்ளூர் தாவர வகைகள் தான். ஆற்றின் வேகமான நீரோட்டங்களில் பாறையின் பள்ளங்களில் மாட்டிக்கொள்ளும் இவை நீரினை வண்ணமயமாக மாற்றிவிடுகின்றன. மிகவும் வினோதமான தோற்றத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நதி இயற்கையின் படைப்பில் மிகவும் தனித்துவமான ஒன்றுதான். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் இந்த க்ளோ வார்ம் கேவ்ஸ் என்ற குகை பகுதியும் உண்மையில் உலகில் காண கிடைக்காத அரிய வகை பகுதிகளில் ஒன்றுதான். நியூசிலாந்து நாட்டில் உள்ள இந்த விசித்திரமான குகை பகுதி ஒரு மாயாஜால தோற்றத்தை பெறுவதற்கு காரணம் இங்குள்ள குகைகளின் மேற்பரப்பில் ஒளிர்ந்து மின்னக்கூடிய ஒரு வகை மின்மினி பூச்சிகளால் தான். அராக்னோ கேம்பா லூமினோசா என்ற ஒரு வகை பூஞ்சையின் லார்வாக்கள் தான் இந்த நீலம் மற்றும் பச்சை கலந்த பயோ லூமின்சென்ஸ் ஒளியை உண்டாக்குகின்றன. உலகின் வேறெந்த பகுதியிலும் காண முடியாத இந்த அற்புத நிகழ்வு 1924 தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதுடன் நியூசிலாந்து நாட்டின் தனித்த அடையாளங்களில் ஒன்றாகவும் உள்ளது. பிங்க் லேக். 2012 August ஆஸ்திரேலியாவின் தெற்கு கடலோர பகுதி ஒன்றை கண்காணித்த வேர்ல்ட் வியூ 2 என்ற சேட்டலைட் கேமராவானது ஒரு வினோதமான மர்ம பகுதியை படம் பிடித்தது. ஏறத்தாழ 40 acres பரப்பளவிற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு ஏரியானது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் ஆய்வாளர்களை பிரமிப்பிலும் ஆழ்த்தியுள்ளது. பின்னர் கிடைத்த தகவலின்படி இது கிபி 1802 மேத்யூ ஃபிளிண்டர்ஸ் என்ற பிரிட்டிஷ் கடல் பயணி ஒருவரால் அடையாளம் காணப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் இந்த ஏரியின் இளஞ்சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்ததில் இது அதிக அளவிலான உப்பினை கொண்டிருப்பதுடன் இதனுள் டோனா லெல்லா செலினா என்ற ஒரு வகை நுண்ணுயிரிகள் மட்டும் அதிக அளவில் வாழ்ந்து வருவதும் அதுவே இதன் இளஞ்சிவப்பு நிறத்திற்கு காரணம் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இம்மாதிரியான விசித்திரமான ஏரி ஒன்று உருவாக என்ன காரணம் என்பது மட்டும் இன்றும் மர்மங்களில் ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.